இங்கே ஆண்டவர் சொன்ன, நீ பின்னாட்களில் நன்றாய் இருக்கும்படி உனக்கு இந்த வனாந்தரத்தை நான் கட்டளையிட்டு இருக்கிறேன். இப்போ ஏஞ்சலையும் ஜேக்கையும் முத முத நான் பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு போய் விடும்போது அவங்களுக்கு பள்ளிக்கூடனாலே என்னன்னு தெரியல, எங்கேயோ போறேன்னு சொல்லி சந்தோஷமா கிளம்பி வந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பேக் வாங்கி கொடுத்துருக்கு, டிஃபன் பாக்ஸ்ல சாப்பாடு கொடுத்துருக்குது, ஸ்நாக்ஸ் கொடுத்துருக்கு, அப்பா டூருக்கு தான் கூட்டிட்டு போறாருன்னு சொல்லி சந்தோஷமா என் கூட வந்தாங்க. பள்ளிக்கூடத்துக்கு போன உடனே அங்கே எல்லா பிள்ளைகளும் கத்தி கதறிக்கிட்டு இருக்குதுங்க. ஏன்னா அவங்க அப்பா அம்மாலாம் விட்டுட்டு போயிட்டாங்க. இந்த பிள்ளைகளும் பார்க்குது, என்னடா இப்படி அழுகிற இடத்துக்கு அப்பா கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரு. எப்பயுமே அப்பா நம்மளை ஐஸ்கிரீம் கடைக்கு, பார்க்குக்கு, பூங்காவுக்கு தானே கூட்டிகிட்டு போவார், இன்றைக்கி என்ன இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஏற இறங்க பார்க்குறாரு. நான் சொல்லுவேன், நீ இங்கே இருந்துட்டு சாயங்காலமாக அப்பா கூப்பிட வந்துடுவேன்னு சொல்லுவேன். அது என்னன்னே அவங்களுக்கு புரியாது. சாயங்காலம் வருவாரா, அதுக்கு நினைக்கும் அப்படியே விட்டுட்டு தான் நம்மளை போக போகிறார். அப்போ அந்த ஆயம்மா ஓடி வந்து சொல்லும், ஐயா உங்கள் பிள்ளைகளை நான் பிடிச்சிக்கிறேன் ஐயா, நீங்கள் போயிட்டு வாங்க டாட்டாயான்னு சொல்லும். அப்போ இந்த ரெண்டு பிள்ளைகளும் நினைப்பாங்க, இத்தனை நாளாக அப்பா நல்லவராகத்தானே இருந்தார், இத்தனை நாள் அப்பா எப்படிப்பட்டவராக இருந்தார், நல்லவர். நான் அழுதாலே ஓடி வந்து தூக்கி சாக்லேட் கொடுப்பாரு. இன்னைக்கு அழுது கத்துறேன், எப்பா என்னை காப்பாத்து, எப்பா என்னை காப்பாத்துன்னு கத்துறேன். ஆனால் அப்பா கொஞ்சம் கூட இரக்கமே படாமல் இவ்வளோ அழுகாச்சி பிள்ளைகளுக்கு மத்தியில் என்னை விட்டுட்டு போறாரு, எங்க அப்பா எவ்வளவு கெட்டவர் அப்படின்னு இந்த பிள்ளை நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அந்த பிள்ளைய விட்டுட்டு திரும்பி வரும்போது நான் என்ன நினச்சிட்டு வருவேன் தெரியுமா, என் பிள்ளைய இங்கே விட்டா பின்னாட்களில் என் பிள்ளை நல்லா இருக்கும். பிள்ளைக்கு நினைக்கும் அப்பா ரொம்ப கெட்டவர், இத்தனை நாள் நீ கெட்டவர்னு சொன்னாலும் பரவாயில்ல, என் பிள்ளை நல்லா இருக்கணும். இதுதான் ஆண்டவர் நம்மளை குறித்து நினைக்கிறது. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நான் அவர் சஞ்சலப்படுத்தினாலும் மிகுந்த கிருபையின்படி நமக்காக இறங்குவா. உங்களுடைய பின்னாட்களை குறித்து நினைக்கிறது உங்கள் தாயும் தகப்பனும் அல்ல, உங்களை கருவளை உண்டாக்கின அவர் நினைத்து கொண்டிருக்கிறார். அவர் இந்த வனாந்தரத்தை நடத்தும் போது இந்த வனாந்தரம் நமக்கு குறைவா தான் தெரியும், ஆனா அவருக்கு மட்டும்தான் தெரியும் இந்த வனாந்தரம் வயல்வெளியாய் மாறப்போகிறது. சாயங்காலமா மறுபடியும் பிள்ளைகளை கூப்பிட போவேன். கூப்பிட போகும்போது ஓடி வந்து கட்டி பிடிச்சுக்கிறேங்க. அந்த பிள்ளைகளை கூட்டிட்டு நேர சாக்லேட் கடைக்கு போய், இன்றைக்கி பூரா பிள்ளைகளை இப்படி வேதனைப்படுத்திட்டோமே, உனக்கு என்ன மிட்டாய் வேணும் வாங்கிக்கோ, என்ன ஐஸ்கிரீம் வேணும் வாங்கிக்கோ சொல்லுவோமா மாட்டோமா? நம்மை நடத்துகிற ஒரு தேவன் இருக்கிறார். குறைவுக்குள்ளாதான் போவீங்க, ஆனால் அந்த குறைவு வழியாத்தான் மேன்மைக்கு போய் ஆகணும். இந்த குழி வழியாத்தான், இந்த போத்திப்பாருடைய வீட்டு வழியாத்தான், இந்த சிறைச்சாலை வழியாக போனாதான் அந்த அந்நிய தேசத்தில் சிங்காசனத்தில் உட்கார முடியும். இது யோசேப்புக்கு தெரியல, ஆனால் கர்த்தருக்கு தெரிந்திருந்தது. நம்பிக்கையினீர்தானையா என் ஜீவன் நாட்களெல்லாம்.